என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10. உலகத்துல நிறைய மனிதர்கள் மாமனிதர்கள் வாழ்ந்து மறித்திருக்கிறார். அதாவது மனிதர் அப்படின்னா இவன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு உண்மையான ஒரு பெஸ்ட் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத இறைமகன் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இப்படி நிறைய மாமனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இயேசுக்கு இணை யாரும் இல்லை. இந்த மாமனிதர்கள ஒருவர் இருந்தார், அவர் புத்தர். இந்த புத்தருடைய வாழ்க்கையில பத்தின நிறைய விஷயம் நடந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. அப்போ அதுல நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அவர் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அவர் வந்து போதனை சொல்லிட்டு இருந்தார், போதிச்சுட்டு வந்தார். என்வழி மார்க்கங்களை அவர் போதித்து இருந்தார். அப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க, வந்துட்டு என்ன பண்றாரு, இந்த மார்க்கங்கள் இந்த போதனைகள் கற்பனைகள்லாம் அவருக்கு ரொம்ப கடைப்பிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, புத்தர் மேல காரி உமிழ்ந்து கொண்டே இருந்தார். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னு வந்து, ஐயோ புத்தர் உங்க மேல எப்படி எச்சில் முடிஞ்சிட்டு இருக்கிறாரு, நீங்க அமைதியா இருக்கிறீங்களே, அவரை விரட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவரை விடுங்க, அவருக்கு என்னுடைய போதனையில பிடிக்கல, நான் பேசுறது நான் சொல்றது அவருக்கு பிடிக்கல அல்லது புரியல, அதனால அவருடைய எதிர்ப்பை வந்து அவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, அவருடைய மொழியில அவர் அதை செய்யறார். அவர் காரி உமிழ்வது அவருடைய மொழி, வார்த்தைகள் இங்க இல்லை, ஆகவே அவர் அதை செயல்பாட்டில சேர அவரை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதன் எவ்வளவு நேரம் காரியம் விழ முடியும் இல்ல, ஒரு கட்டத்துல வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன ரொம்ப யோசிக்கிறார், எப்படி கூட யாரா இருப்பாங்களா, நான் காரியம் விழுந்தேன், அவ்வளவு வந்து பொறுமையா இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சார். மறுநாள் என்ன பண்றாரு, அவருக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. நேரா வந்து என்ன செய்யறாரு, ஏன் மனுஷனா இவருதாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் பிடிச்சிட்டு கண்ணீரால அந்த காலடிகளை அவர் வந்து கழுவ ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த ஒரு சீடர் என்ன பண்ணார், ஓடி வந்து என்ன இவர் இவ்வளோ நேரம் காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு, அவரை எழுப்பி விடுங்களேன் போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துலயும் சீடர்கள் இப்படிதான் இருக்கிறாங்கல்ல. இப்போ அந்த புத்தர் என்ன சொல்றாரு, அவனை விட்டுடு, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவன் வந்து தன்னுடைய கண்ணீரால அவன் வந்து வேதனைகளை அவன் மனமாற்றத்தை சொல்றான், விட்டு அவத்துல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்ற. பாருங்களேன், இப்படிதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுல அவருடைய உபதேசங்கள் அவருடைய கற்பித்தல்லாம் ரொம்ப கடினமா இருந்தது. உன்னை போல பிறரை நேசிடுறார், அவர் சொன்ன கட்டளைகள் எதுவுமே கடைபிடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல சொல்றோம், ஆனா நம்ம வாழ்க்கையில அதை வாழ்ந்து காட்டுறோமா, பல நேரங்களில் நம்மளால முடியல, முயற்சி எடுக்கிறோம், முடியாமல் தோல்வியை தழுவிட்டு இருக்கிறோம், முழுமையாய் வாழ முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எதை போதித்தாரோ எதை சொன்னாரோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டினார். அவரை மாதிரி யாருமே அவருக்கு இணையாக யாரையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாருங்க ஆண்டவர் இங்க சொல்லார், என்னுடைய கற்பனையை நீங்க கை கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் நீங்க கடைபிடிங்க, ஏன்னா நானும் என் பிதா ஒன்னா இருக்கிறோம், அவர் எனக்கு சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், நாங்கள் ரொம்ப ஐக்கியமாக அன்பா இருக்கிறோம். ஆகவே என்னுடைய கற்பனைகள் என்னுடைய திட்டங்கள் அல்லது என்னுடைய விருப்பங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகள் வழியாக இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா எப்படி எல்லாம் வாழணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இதன்படி நீங்கள் வாழ்ந்தினா நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஆண்டவரை நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவருடைய அன்பை நம்ம முழுமையாக நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு போதித்த அத்தனை காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வசனங்கள் வழியாக பேசிட்டே இருக்கிறார். இந்த வசனங்களை கேட்பதின் வழியாக, இந்த வசனங்களை நம்ம தியானிப்பதின் வழியாக, உள்வாங்கிக் கொள்வதின் வழியாக நம்முடைய செயலிலே நாம் அதை காட்டும் பொழுது ஆண்டவர் இயேசு மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நல்ல சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க கிருபை தாரோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.